ஸோ இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி ப்ரொஜெக்டர் செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன கிளிப்பு, ஸோ பாருங்க நல்லா கிளியராக தெரியலனால சூப்பராக தெரியுது. ஸோ லேர்ன் அண்ட் க்ரோ, வணக்கம் ப்ரோ. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரொஜெக்டர் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வீட்டில் சிம்பிளாக இந்த மேக்னிஃபைங் கிளாஸ் அதெல்லாம் இல்லாமல் சும்மா லோ குவாலிட்டியில் ப்ரொஜெக்டர் ஈஸியாக கொஞ்சோண்டு பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ இந்த பல்பை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் மக்களே, இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட புத்தம்போது வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பல்பில் இருக்க இந்த உள்ளக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ எடுத்து வச்சு பாருங்கள். ஸோ வணக்கம் மக்களே, நம்ம எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம்னா, நைட்டில் விசில் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பல்பு எடுத்த பல்பு இல்லை டே போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப், இந்த கேப் வந்து எதுக்குன்னா ஃபோனை கரெக்டாக இதுக்குள்ளே வைக்கிறக்காக. ஸோ அவ்வளோதான், நமக்கு இந்த மேக்னிஃபைங் கிளாஸில் வேணாம், உங்களுக்கு கிளியராக வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுக்கலாம். இது வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன் கைஸ், அதாவது இது வந்து ஃபேஸ் கட்டு அதெல்லாம் கிளியராக தெரியாது, பட் தெரியும் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ லைட்டாக பண்ணிடலாம். ஸோ காய்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது, பட்டு ரிஃப்ளெக்டாக எதுவுமே தெரியல. ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றணும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஃபுல்லாகவே ஊற்றிப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுது. ஸோ இப்போ வாங்க, ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளே, இது வந்து ஓகே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணும். உங்களுக்கு வீடியோ போதும், வீடியோ மட்டும் கொஞ்சம் பெஸ்ட் தெரிஞ்ச போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு நான் ஒரு வேறு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க க்வெஸ்சன் கேட்க போயிடலாம். ஸோ கைஸ் தான் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். ஒரு ஃபிஷ் டேங்க்கில் ஒரு 5 மெயின்ஸ் இருக்குது, இந்த 5 மெயின்ஸில் 1 மெயின் டை ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? த ஆன்சர் இஸ் அது இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அந்த ஒரு ஃபிஷ் ஏற்றதுக்காக மீதி 4 ஃபிஷ்ஸும் அழுகுமா இல்லையா, கரெக்டு தானே? ஸோ வாங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். வீட்டிலேருந்து ஒரு தோசை செஞ்சாங்களாம், அது ஜன்னல் வழி தூக்கி போட்டால் பறந்து போயிடுச்சா? ஏன்னா அது பிளைன் தோசை ஆனால் தான் பறந்து போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு. நீங்கள் பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்ல.